துணை முதல்வர், கோவில் வழிபடுவோர் சங்கத்தின் துணை முதல்வர் திருமதி உமானந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் தான் அழைக்கிறேன். இப்போது கௌரவப்படுத்தப்படுகிறார். இதுக்கு பதிலா இந்த ஷாலுக்கு பதிலா இனிமே இந்த ஆலயம் விஷயத்துல நம்ம ஒரு சின்ன புக்லெட், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் டிவோட்டி, நம்ம ஒரு பக்தர்களாக நம்ம என்ன பண்ண முடியும், என்ன செய்ய வேண்டும், பண்ண முடியும்ல பண்ண வேண்டும், என்ன நம்மளால செய்யலாம் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எனக்கு முன்னாடி பேசின இவர் ராதாகிருஷ்ணன் ஜி சொன்ன மாதிரி நிறைய நம்ம கையில இருக்கு, வி கேன் ஃபைட். எனக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக எனக்கு இரண்டு ஹெல்ப் வேணும். ஒன்னு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எனக்கு அதுலேருந்து ரிட்டையர் ஆன ஆபீசர்ஸ், எனக்கு நீங்க உங்களுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு வி நீட் ஹெல்ப் ஃப்ரம் யூ பீப்புள், இம்மென்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் யூ பீப்புள். நீங்க நினைச்சா இந்த இரண்டாவது சுதந்திர போர் நம்மால் ஜெயிக்க முடியும், ஏன்னா டாக்குமெண்ட் தான் முக்கியம் நம்மளுக்கு. கோர்ட்டுக்கு நம்ம போகும்போது வெறும் கையுடன் போக முடியாது, டாக்குமெண்டட போனாலே தூக்கி போடுறாங்க நம்ம கேஸ் எல்லாம். அதனால ஸ்ட்ராங் டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு தேவை. அதை எப்படி வாங்குவது, என்னென்ன முறையில் நம்மளுக்கு கிடைக்கும், ஏன்னா நாங்க சில பேர் போய் கேட்டோம்னா எங்க நிச்சயமா எங்க பேரை பார்த்தோடனே கொடுக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு நிறைய டிராபேக் இருக்கு இதுல. அதனால் நீங்க இந்த குரூப் ஒண்ணு சேர்ந்துட்டு பிளீஸ் when we want some documents please try and get it. இப்போது லயலா காலேஜே சொல்லலாம், லயலா காலேஜ்ல எங்க கிட்ட இங்க ஒரு இரண்டு மூன்று பேர் வந்திருக்கிறார்கள். நான் அப்புறம் ரமணன் ஜி கிட்டயோ இல்ல வெங்கட் ஜி கிட்டயோ ஐ பாஸ் ஆன் தேர் நேம்ஸ், அது பப்ளிக்கா ஐ டோன்ட் வாண்ட் டு அனௌன்ஸ் தேர் நேம்ஸ். அவங்க கிட்ட கொஞ்சம் வாட் எவர் யூ கேன் கலெக்ட் டாக்குமெண்ட்ஸ் அபவுட் லயலா காலேஜ் பிளீஸ் கிவ் இட். நிச்சயமாவே இது வந்து அந்த மிஸ்ட்ரின்னு வாங்கல, பெரிய மிஸ்ட்ரி இதுதான், அது எவ்வளவு ஏக்கர் தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வாட்டர் பாடி அது. எந்த கோயில்னு கேட்டா எனக்கு பார்த்தசாரதி கோயில்லேன்னு ஒரு பட்டர் போன் பண்ணி, நாலு வருஷம் முன்னாடி இது பார்த்தசாரதி கோயில் சொத்து, 100 வருஷம் லீஸ் முடியுது, இது எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க சார், உங்க பேரை கொடுங்க சார், உங்க நம்பரை கொடுங்க சார், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், உங்க பேரை கூட கொடுக்க மாட்டேன் நான் வெளில, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட், சின்ன டாக்குமெண்ட் கூட வேண்டாங்க, சின்ன இந்த அளவு நமக்கு பாம் பாம் அளவு ஏதாவது பேப்பர் கிடைச்சா எனக்கு கொடுங்க போதும், இந்த அளவு வி கேன் பர்சியூ இட் அண்ட் பினிஷ் தெம் ஆஃப். இது ஒரு பெரிய விக்டரியா இருக்கும் நம்மளுக்கு. ஒன் திங், நான் ஏன் இவ்வளவு திருப்பி திருப்பி சொன்ன, நம்ம வெறும் கையில நான் இது வரைக்கும் அந்த இஷ்யூவை பத்தி பேச ஆரம்பிச்சு எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. There has been an ominous silence from that side. அவங்களால நம்ம மேல லீகல் நோட்டீஸ் கூட அனுப்பலாம், why are you talking like this net. ஆனா இது வரைக்கும் எந்த வித ஒரு ரியாக்ஷனும் கிடையாது அங்கிருந்து. அது வந்து ரயில்வே லேண்டு, அரசு புறம்போக்கு, ஏன்னா அரசு புறம்போக்கு லேண்டுன்றதுக்கு நான் வச்சிட்டு இருக்கேன் டாக்குமெண்ட். ரயில்வே லேண்டு சூளமேடுல பின்னாடி ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, அந்த பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான லேண்டு இது எல்லாமே இருக்கு. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஐ திங்க் 100 இயர்ஸ் சொல்லணும், அதுக்காக வேற பார்த்துட்டு இருக்கேன் நான் செஞ்சு 100 இயர்ஸ், ஏன்னா 75 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க அந்த இயர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நிச்சயமாக 100வது வருடம் செலிப்ரேட் பண்ண போது சம்மட்டியால் நாம் அடிக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருக்கணும். அதுல திஸ் இஸ் ஒன் பிக் இஷ்யூ. இதுல அனதர் திங், யாராவது மதுரையில இருக்கிறவங்க அனதர், ஏன்னா எல்லாமே நான் சொல்ற மாதிரி அ லாட் ஆஃப் அசம்ஷன்ஸ் உனக்கு, ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட்,
எல்லாமே வருது. இங்க இருக்கான், அங்க இருக்கான், இது அந்த கோயிலுக்கு சேர்ந்ததான், இந்த கோயிலுக்கு சேர்ந்ததான், இது அந்த மாதிரி எல்லாமே ஒரு மூடு மந்திரமாக இருக்கிறது. அந்த கெட்டிங் அவே சி, அவங்க அந்த ஸ்கூல்ல நடந்த அந்த லயலா காலேஜில் நடந்த செக்ஸ் ஸ்கேண்டல் கூட கோர்ட் வரைக்கும் போச்சு. அது கோர்ட்ல இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரே ரெண்டு இவங்க பிரிண்ட் மீடியா தான் அதை பத்தி எழுதினாங்க, மீதி யாருமே அதை எழுதல. அந்த லேடி வந்து ஜெயிச்சாங்க கோர்ட்ல போய் அபவுட் திஸ் அண்ட் தே ஹேட் டு பே அ காம்பன்சேஷன். வேற தவறே செய்யாத இந்து கல்லூரிகள், இந்து பள்ளிக்கூடங்கள், அந்த விஷயம் எல்லாம் பிளாஷ் நியூஸா வந்துகிட்டே இருந்தது. தவறு நடந்து கோர்ட் இவர்கள் குற்றவாளி, அபராதம் கட்ட வேண்டும் என்று சொன்னது எந்த மாதிரி இந்த மீடியாலையும் வரல, விஷுவல் மீடியாலையும் எனக்கு தெரிஞ்சு. சோ இந்த மாதிரி வி ஆர் ஃபைட்டிங் அகெயின் சச் ஹெவி போர்சஸ், வெரி பவர்ஃபுல் போர்சஸ். அந்த பவர்ஃபுல் போர்சஸ் நம்ம எடுத்து நிற்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பலம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இப்பொழுது நமக்கு ராதாகிருஷ்ணன் சாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வெங்கட்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப கொஞ்ச நாளா நம்மளுக்கு கொஞ்சம் கோர்ட்ல நல்ல நல்ல விதமா நம்மளுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறோம். அந்த அங்காளம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு சொத்தே கிடையாது, ஆனால் அந்த கோயில் நிலத்தில் ஒரு ஓல்டேஜ் ஹோம், அந்த மாதிரி 45 கோடி செலவில் ஓல்டேஜ் ஹோம். எங்கிருந்து அந்த 45 கோடி பணம்? அது மூடும், அது அதுக்கு போய் வீக்க லக்கிலி போன வாரம் அதுக்கு நம்ம ஸ்டே வாங்கிட்டோம். இவங்க கோர்ட்ல வந்து அரசு வந்து நாங்க இதை எடுக்க மாட்டோம் இருக்க. இன்னொன்னு நீங்க இன்னொன்னு அப்செக்ட் பண்ண வேண்டியது, இந்து அறநிலைய அரசுக்கு சொந்தமான அப்படிங்கறதெல்லாம் தூக்கி ஜஸ்ட் த்ரோ இட். இது அந்தந்த சாமி மூர்த்திக்கு சொந்தமான இடம். இது நம்ம எதுக்காக இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம்ன்றதே விடணும். ஐ திங்க் வி ஷுட் ஆல் கெட் அவுட் ஆஃப் தட் மைண்ட் திஸ் திங். எதுவுமே அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இல்லை. அங்க இருக்கிற மேஜர் நாற்காலி கூட நம்முடைய மூர்த்திகளின் மூர்த்திகள் சம்பாதித்த மூர்த்திகளுக்கு சொந்தமான பணத்தில் வாங்கியதாக இருக்கும். கார் வாங்கிட்டாங்க, ஏசி வாங்கிட்டாங்க, பொலேரோ வாங்கியிருக்காங்க, இப்ப திருப்பி ஏதோ வாங்கிட்டாங்க, ட்ரை குலோப் ஜாமுன் சாப்பிட்டிருக்காங்க, மிக்சர் சாப்பிட்டிருக்காங்க, எல்லாமே தண்ணி லாரி, வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி லாரி முண்டக்கன்னியம்மனிடமிருந்து திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன், அப்புறம் திருவத்தியூர் தியாகராஜர் கிட்டேந்து ஒரு நாள், அப்புறம் வடபழனி முருகன் கிட்டேந்து ஒரு நாள் ஒரு தண்ணி. ஆனா நம்ம சாமியெல்லாம் நல்லாதான் கொடுப்பாரு, அவ்வளவு சாப்பாடு போடுறவர் தண்ணிக்கா மாட்டேன போறாரு. இவங்க அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டே எடுத்திருக்கலாம், இவங்க நம்ம ஆர்டிஐ மூலமா நம்ம அந்த விவரம் எல்லாம் வாங்கியிருக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம சாமி என்னைக்குமே கொடுக்கிறவர், அதுவும் தண்ணிக்கும் அன்னதானத்துக்குமா மாட்டேன்னு சொல்ல போறாங்க நம்ம சாமி. அதுல அத ஓபனா டிரான்ஸ்பரண்டா சொல்லிருக்கலாம், இவ ஜி சொன்ன மாதிரி ஆடிட்டிங்ல இவ்வளவு லட்சம் காணும்னுட்டு கண்டுபிடிச்சு வந்து இதை விட அநீதி நம்மளுக்கு நடக்க முடியுமா பாருங்க. எல்லா இடத்துலயுமே எந்த கோயில், இப்போ ஒரு கோயில் அட் ஒன் திங், ஆனா நிறைய இப்பொழுது நமக்கு அந்த கபாலியம் ரங்கநாதனும் நமக்கு கண்ணை கொஞ்சம் மொள்ள 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 திறந்து விட்டு இருக்காரு. நம்மளுக்கு கண்ணை திறந்து விட்டது இல்லாம நம்மளுக்கு வந்து மனசுல பலத்தையும் தரணும் அவரு. இந்த மாதிரி இப்ப ஆலயம் காப்போம், இதுக்கு எவ்வளவு இந்த ரோடு ஸ்தம்பிச்சிருக்கணும். இது இந்த ஆனா இந்த அளவு கும்பல் இருந்ததே நம்ம எவ்வளவு பாருங்க, நம்ம இவ்வளவு கும்பல் வந்துச்சு, நம்ம இந்த க்ரௌடுக்கு நம்ம மனச வந்து சந்தோஷப்படுத்திக்கிறோம். நம்ம இட் ஷுட் நாட் பி, நம்ம எப்போ சந்தோஷப்படலாம்? நம்ம இந்த வள்ளுவர் கோட்டமே ஸ்தம்பித்து இந்த கோடம்பா காயிரோடும் திருமலை பிள்ளையரோடும் எல்லாமே ஸ்தம்பிச்சு டிராபிக் நிக்கிற மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கு அன்னைக்குதான். ஏன்னா த ஹெட் கவுண்ட்ஸ், ஓட்டிங் கவுண்ட்ஸ், ஆஸ் அ ஓட் பேங்க் வி மேட்டர் அப்படின்றத நம்ம காமிக்கணும். இப்போ ஐ சி பை திஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் மை வார்டு 134வது வார்டு பெருமக்களை நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அவர்களுக்கு என் நன்றியை கூறுகிறேன். ஏனாக்க என்ன வந்து அவங்க பாலிட்டீஷியனா பார்க்காம ஒரு ஆக்டிவிஸ்டா பார்த்து ஒவ்வொருவரும் நான் ஜெயிக்க வேண்டும், நான் ஜெயிப்பது அவர்கள் ஜெயிப்பது மாதிரின்ற உணர்வுல அங்க இருக்கிறவங்களும் சரி அங்க இல்லாதவங்களும் சரி வேலை செஞ்சிருக்காங்க. அது இதை ஒரு முன்னோடியாக வைத்து இந்த தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி தான்,
இதுல இது திராவிட மண் என்பது பே ஆஃப் பெங்கால போய் கொட்ட வேண்டிய ஒரு நம்ம சேர்க்கிறோமே வீட்டுல அது ஐ டோன்ட் வாண்ட் டு சே வாட் இட் இஸ் ஏன்னா அதை விட கூட மோசமான வார்த்தை யூஸ் பண்ணலாம் தேர்ஸ் நதிங் ராங் அதுல இத நம்ம ஐ டிட்ன்ட் சீ எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஐ டோன்ட் வாண்ட் டு பப்ளிக்லி சாரி அவங்க எல்லாம் கொஞ்சம் திரைமறைவாக வேலை செய்பவர்கள் அதனாலதான் அவங்களால நிறைய கோர்ட்டுல ஜெயிக்க முடியுது இதுல இப்பொழுது அந்த பூந்தமல்லி போன வாரம் நாங்க போயிருந்தோம் நானும் ராஜாண்ணா அவர்களும் அதுல அந்த காசி விஸ்வநாதர் கோயில் குயின்ஸ்லாண்டு நாங்க அவ்வளவு தூரம் பேசியிருக்கோம் அந்த கோயிலை பத்தி கோயில் ஜட்மெண்ட் அந்த ஜட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி அயோத்தியா மண்டபத்தில் காட்டிய அந்த வேகத்தை ஏன் குயின்ஸ்லாண்ட்ல காமிக்க முடியல அமைச்சருக்கு என்பது இன்னும் ஒரு புரியாத புதிர் கோர்ட்டு வந்து அது காசி விஸ்வநாதருக்கும் வேணுகோபால சாமிக்கும் சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி 9 கோடி கட்டணும்னு சொல்லியும் கொடுத்தாச்சு அந்த 9 கோடியில 1 பைசா வேணும் கலெக்ட் பண்ணலவங்க அந்த தீர்ப்பு வந்து அதுல அடுத்து அதே கோயிலுக்கு சொந்தமான இன்னொரு 9 ஏக்கரை இப்போ ஆவடி கமிஷனர் போலீஸ் கமிஷனரேட் கெடுக்க போறாங்க அது அடுத்த கேஸ் அது இங்க உட்கார்ந்திருப்பவர்களுக்கு அடுத்த வேலை அது அதுல என்கிட்ட கொஞ்சம் சர்வே நம்பர் எல்லாம் வந்துச்சு அது பாசிட்டான் எந்தெந்த சர்வே நம்பர் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு 9 ஏக்கர் டு பி டேக்கன் இது யூ ஜஸ்ட் வாட்ச் நீங்க எல்லாருமே பாருங்க ஒரு சட்டம் HRMC உள்ளடக்கிய சட்டம் அரசியல் சாசனம் இது எல்லாமே இந்துக்கள் கோயில் விஷயங்கள் என்று வரும் பொழுது காற்றில் பறக்க விடப்பட்டன அவங்க வந்து எடுத்துடுறாங்க கோயில அதுக்கப்புறம் நம்ம சட்ட போராட்டத்தை நம்ம எவ்வளவு பேர் இதுல சொல்ற மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு 10 பேர் எனக்கு தெரியும் சட்ட போராட்டத்தை இன்னொன்னு எனக்கு நாங்க 2 பேர் என்று இருந்த காலம் போய் இன்றைக்கு 20 பேர் இந்த சட்ட போராட்டம் 20 என்பது 2 லட்சமாக மாற வேண்டும் அதுதான் நம்மளுக்கு வெற்றி இப்போ இங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இந்த ஆவடி கமிஷனரேட் நாங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் நாங்க இதில் ஒரு 100 பேர் கையெழுத்து போட நாங்கள் தயார் என்று சொல்லுங்கள் வக்கீல் எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்றோம் இதுல இது திஸ் இஸ் வாட் வி வாண்ட் தயங்காமல் கோர்ட்டுக்கு செல்ல இந்துக்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய தர்மத்தை காக்க நான் கோயில் கோர்ட்டு படியேற எனக்கு எந்தவித பயமும் இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமை நம்மளுக்கு வரணும் நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு இப்பொழுது ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் சொல்றேன் மனசுக்கு இப்ப வச்சிட்டு இருக்கேன் இந்த பூந்தமல்லி கோயில் பாத்தீங்கன்னாக்கா இது இவ்வளவு பெரிய பவுண்டு டாக்குமெண்ட்ஸ் அது கல்வெட்டுகள் அதை எழுதி கொடுத்தவர் ஃபர்ஸ்ட் லைன் பீச்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எழுதுறார் 4 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சாயங்காலம் இந்த மாலை 4 மணிக்கு மேல் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த சொத்தில் எந்தவித பாத்தியத்தையும் கிடையாது இது அத்தனையும் காசி விஸ்வநாதருக்கும் வேணுகோபால சாமிக்கும் எழுதி கொடுத்துள்ளேன் அப்படிங்கிறாரு எவ்வளோ 1 கிரவுண்டா 2 கிரவுண்டா நீங்க எல்லாம் அப்படியே எழுந்து நிப்பீங்க நான் எவ்வளவுன்னு சொன்னேன்னாக்க இட் இஸ் அபவுட் 700 ஏக்கர்ஸ் கிராமம் கிராமமும் கொத்து கொத்தான்றோமே நம்ம தாட்சை கொத்துன்றோமே அந்த மாதிரி ஏகாதசிக்கு 10 கிராமம் வேணுகோபால சாமிக்கு ஏகாதசி பூஜை பண்றதுக்கு 10 கிராமம் அந்த அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த வேணுகோபால சாமிக்கு 1 நாள் பூஜை பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்ப 1 நாள் பூஜை நடக்குது அதான் ரிப்பீட்டடா பேசி 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 இப்ப மகாலட்சுமி பூஜை நடக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு நான் சொல்றது 5 வருஷம் முன்னாடி போனாக்க வேணுகோபால சாமி பூஜையே கிடையாது சனிக்கிழமை மாத்திரம் ஒருவேளை பூஜை பண்ணிட்டு இருந்தார் தாயாருக்கும் அது இன்னொன்னு அந்த கோயில் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க 95 96 ஒருத்தர் வந்து அந்த கோயில் உள்ள ஆண்டாளா ஆண்டாளிய ரங்கநாயக்கி தாயாரா இல்ல ரங்கநாயக்கி தாயார் இரு தெய்வங்களையும் யாரோ ஒருத்தர் திருடி கொண்டு போயிட்டார் அது எங்கன்னே தெரியல 2001 இல்ல 2002 6 வருஷமோ 7 வருஷமோ கழிச்சு யாரு என்னன்னே தெரியாது
கோயில திறந்து பார்த்தா அந்த ரெண்டு மூர்த்திகளும் அங்க இருக்கின்றன அந்த கோயிலுக்குள். யார் எடுத்துட்டு போனாங்க, எப்படி வந்தது ஒண்ணு தெரியாது, அறநிலை கிடைக்கு கண்டிப்பா தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தொலைஞ்சு போனதும் தெரியாது. அவங்களுக்கு தீனதயாளன் எடுத்தாரா இல்ல பாண்டிச்சேரியில இருக்கவர் எடுத்தாரா, அது எங்க போச்சு, ஸ்மித்சானியனுக்கு போச்சா இல்ல பாரிஸ் மியூசியம்கா இல்ல ஆஸ்திரேலியாக்கா, நம்மளுக்கே அப்புறம் அதை போட்டோவை போட்டு கொடுப்பா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சிற்பத்தை காண வெக்க கேடு இல்லைங்க, நீங்க யாராவது பாத்தீங்களா அதை போன வருஷம் ஒரு இது தட்சிணாமூர்த்தியோட ஒரு மூர்த்தி கிடைச்சது அவங்களுக்கு, குடிச்சுட்டாங்க ஒருத்தர்கிட்டேந்து அத, ஆனா அவங்களுக்கு அது எந்த கோயில்னு தெரியல, பேப்பர்ல வெக்கமால ராஜா அண்ணா இதுல வெட்கமாக இல்லைன்னு ராஜா அண்ணா டோன் எனக்கு வரமாட்டேங்குது, அத பேப்பர்ல போட்டு இந்த மூர்த்தி கிடைத்திருக்கிறது, இந்த இந்த படத்தை பார்ப்பவர்கள் இது எந்த கோயிலை சேர்ந்தது என்று உங்களுக்கு விவரம் தெரிந்தால் எங்களிடம் வந்து சொல்லவும். அதுக்காக என்னத்துக்கு முங்கம்மா காயிலோட கோயில் நிலத்துல ஆபீஸ போட்டு இவ்வளவு வருஷம் நடத்திட்டு இருக்கீங்க அந்த ஆபீஸ, உங்ககிட்ட இருக்கிற மூர்த்தி உங்களுக்கு தெரியாது, எந்த கோயிலுதுன்னு தெரியாது, எவ்வளவு மூர்த்திகள் இருக்குன்னு தெரியாது, கல்லாலான மூர்த்திகள் எவ்வளவு, லோகத்தாலான மூர்த்திகள் எவ்வளவு எதுவும் தெரியாது, அப்புறம் எதுக்காக அந்த டேபிள் சேரை போட்டு பெயிண்ட் அடிச்சு TNHRNCE 18 TNHRNCE 20 அப்படின்னு எதுக்கு வச்சுக்கிட்டீங்க, ஏசி வாங்கினீங்கல்ல ஓஜன் டைட்டின் தான் வேணும், ஏதோ ஒரு பர்டிகுலர் பிராண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் அதுதான் வேணும்னுட்டு வாங்கினாங்க, அதுவும் யார் காசுல, திரும்பி வடப்பழனி ஆண்டவரோ இல்ல கபாலீஸ்வரரோ தான் அது அவர்களுடைய தயவால் கிடைத்த அந்த ஏசி, நாலோ அஞ்சோ அவங்க கான்ஃபரன்ஸ் ரூம் போட்டுக்கிட்டாங்க. அல்ல இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இறந்து போன யானைக்கு அவர்கள் மண்டபம் கட்டுகிறார்களா, அடுத்த ஊழல் அது, அடுத்த கொள்ளை அதுதான், முதல்ல அந்த உயிரோடு இருக்கும் நம் மூர்த்திகளுக்கு பூஜை செய்து அதை பாதுகாக்க துப்பில்லை, இவங்க செத்து போன யானைக்கு மண்டபம் கட்டி அந்த மண்டபத்துல யாரு கண்ட்ராக்டரோ அதை கட்டுறவனுக்கு அவனுக்கு அடிச்சது யோகம், அவ்வளவுதான். அதுல நான் ஒன்னே ஒண்ணு எனக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் ஒரு நாள் ஒரே இப்படி நம்மளுக்கு இருக்கிறது 1848000 அது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பிரச்சனை, அதுல அதை விட்டுட்டு ஒன் இஷ்யூ பூந்தமல்லி காசி விஸ்வநாதர் கோயில், அந்த இடத்தில் இருக்கும் குயின்ஸ்லாண்ட் இடத்தை வைத்திருப்பவர்களும் சென்ட் ஜான் ஸ்கூல் நடத்து சென்ட் ஜான் ஸ்கூல் இன்னொன்னு அவங்க அதை விக்க பாக்குறாங்க, ஏன்னா அவங்களால ஸ்கூல் ரன் பண்ண முடியல லாஸ், அதை விக்க பாக்குறாங்க. இப்போ நம்ம பேசி 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 அது கோயில் இடம் என்று தெரிந்ததால் அதை வாங்குவதற்கு தயங்குகிறார்கள், அதுதான் கொஞ்சம் வெற்றி போல இருக்கு நம்மளுக்கு இப்போ இதுல. பட் இது இத்துடன் நின்று விடாமல் நாம் ஒரு நாள் அங்கு உட்கார்ந்து அந்த 9 கோடி வருகிற வரை குயின்ஸ்லாண்ட் கோர்ட் ஆர்டர் என்ன இருக்கு ட்ரெஸ்பாசஸ் டிமாலிஷ் பண்ணுங்கன்னு, அந்த குயின்ஸ்லாண்ட் சென்ட் ஜான்ஸ் எல்லாவற்றையும் இடித்து தள்ளி இது காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான இடம் என்று அவர்கள் வைத்து 177 ஏக்கர் அதெல்லாம் சேர்ந்தது, அதுல குயின்ஸ்லாண்ட் ஐ திங்க் இஸ் அபவுட் 37 ஏக்கர்ஸ் த அட்வொகேட்ஸ் ஆகிய த எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிய எக்ஸாக்ட் கொடுக்கறதுக்கு இல்ல, தட் இஸ் ஃபார் எவ்ரி திங் பட் தேர் ஆக்குபைங் அ மைனர் பார்ட், அவங்க வாங்கியாச்சு ஸ்டேஷன் அது ஏன்னா ஏனாதி நிலம்னு வாங்கி கொடுத்துருக்காங்க, அது எது அது எப்படி வாங்கினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இதுல நான் ஒண்ணு சொல்றேன், இன்னொன்னு பிஃபோர் ஐ கன்க்ளூட், ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நான் வெளியே சொல்லிடுறேன், சொல்லக்கூடாது இருந்தாலும் சி டசன்ட் மேட்டர், லீகலா நம்ம ஃபைட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஆண்டவன் டெஸ்ட் கொடுத்துட்டார், அதனால இட் டசன்ட் மேட்டர். ஜி உங்களுக்கு தெரியுமோ போத் ஆஃப் யூ ஐம் டெலிங், ஒரு செம்பரம்பாக்கம் மேரி அது இந்த காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான இடம், அதுல பாட்லி அத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்திருந்தாங்க, எடுத்துக்கச்ச அவங்க ஜீவோ கொடுக்குறாங்க, அந்த ஜீவோ கல்வெட்டு இருக்கிறது நம்மிடம், அந்த ஜீவோல அந்த கவர்மெண்ட் சொல்றது, அதுவும் யாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அவங்க சொல்றது நீங்க வந்து இத செம்பரமாக்க ஏரிக்கு உங்களை காசி விஸ்வநாதருடைய நிலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டதால் காசி விஸ்வநாதருக்கு வரும் நில வரி அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை, வரி விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னுட்டு ஒரு ஜீவோ இருக்கு,
அது ஒருவேளை சேகர் பாபு சார் இந்த வீடியோவை யாராவது எடுத்து போடுவாங்களே, என்னப்பா போடுவீங்க? வீடியோக்காரங்க எல்லாம் இங்க இருக்கீங்களே. பிராமண மாமி சேகர் பாபுவிற்கு சவால் விட்டார், அதானே போடுவீங்க? அதுல அப்போ இதுவும் போடுங்க. அந்த ஜீவோ அவர் வந்து எங்களிடம் ஆவணங்கள் இல்லை, கொடுத்தால் பரிசீலனை செய்வோம் அப்படின்னார். அந்த துறையிடம் இல்லை, நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வாங்கியது இருக்கிறது, அந்த ஜீவோவும் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கல்வெட்டு படிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போ ஐயா நாகசாமி ஐயா இல்லை, இப்போ இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கு, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இத இவங்க இது வரைக்கும் இந்த வருமானத்துல கல்வெட்டு கிளாஸ் ஆரம்பிச்சு கல்வெட்டை படிக்கிற அளவுக்கு நம்மள கொஞ்சம் முன்னேற்றிருக்கலாம். ஈவன் நவ் இட் இஸ் நாட் டூ லேட், படிக்கணும்னா நம்ம எல்லாம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த கிளாஸ் கூட ஆரம்பிச்சு அந்த கல்வெட்டு படிக்கக்கூடிய தகுதியை நாம் வளர்த்து கொள்ளலாம் அதுல. சோ இது ஒண்ணு இருக்கு. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது குயின்ஸ்லாண்ட் வாசல்ல இருக்கணும். குயின்ஸ்லாண்ட் வாசல்ல உட்கார்ந்து இது இது எங்களிடம், ஏன்னா அது ஒண்ணு வாங்கினாலே ஒரு, ஏன்னா அவங்க இத்தனை நாள் என்ன, வி ஆர் அ டார்மெண்ட் ஓட் பேங்க், நம்ம அப்படிதான் இருக்கோம் நம்ம. பட் இட்ஸ் டைம், இட்ஸ் டைம் டு ஷோ அவர் ஸ்ட்ரென்த். 134வது வார்டு மக்கள் காண்பித்ததை எல்லா இடத்திலும் இந்து மக்கள் காண்பிக்க கூடிய சமயம் நெருங்கிவிட்டது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன், சாரி, தேங்க்யூ வெரி மச்.